முஸ்லிம்களின் முத்திரை. இன்றும் ஜனாசா நல்லடக்க பணிகள் முன்னெடுப்பு. இதுவரை 7 ஜனாசாக்கள் நல்லடக்கம். 55 நாள் குழந்தை கொரோனா தொற்றினால் வபாத். ஜனாசாவை அடக்க முடிவு. இலங்கை பாரதிய ஜனதா கட்சி இன்று ஆரம்பித்து வைப்பு. மண் ஏற்றி சென்ற டிப்பரும் தேங்காய் ஏற்றி வந்த வாகனமும் மோதல். ஒருவர் வபாத். கொரோனா தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டார் ராணுவ தளபதி. சாரா இறந்தவர்களில் ஒருவர் என்பதை கண்டறிய இறந்த உடல்களை வெளியேற்ற திட்டமிட்டுள்ளோம். அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவிப்பு. எமது முழுமையான செய்திகளை பார்வையிட சிலோன் முஸ்லிம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். கொரோனா காரணமாக உயிரிழந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்யும் பணி 2வது நாளாகவும் ஓட்டமாவடி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. இன்றைய தினம் இதுவரை மாளிகாவத்தை பகுதியை சேர்ந்த ஒருவரது ஜனாசாவும், நிட்டம்புவ பகுதியை சேர்ந்த 3 ஜனாசாக்களும், கஹட்டூவிட்டு பகுதியை சேர்ந்த ஒருவரதும், பம்பனு மற்றும் திஹாரிய பகுதிகளை சேர்ந்த தலா ஒருவரது ஜனாசாக்களுமாக 7 ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன், தற்போது அனுராதபுரத்திலிருந்து ஒரு ஜனாசா அண்மித்துள்ளதுடன், கண்டி மாவட்டத்தில் மேலும் 4 ஜனாசாக்களும் இன்று மாலை அங்கிருந்து புறப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதன் பிரகாரம் இன்றைய தினம் ஏற்கனவே அடக்கப்பட்ட 7 ஜனாசாக்களுடன் சேர்த்து மொத்தம் 12 ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படும் என எதிர்பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் அலி சாகிர் மௌலானா அங்கிருந்து தெரிவித்தார். குறித்த பணிகளில் மௌலானா அவர்கள் தொடர்ந்தும் ஆரம்பம் முதலே செயற்பட்டு வருவதுடன், 2வது நாளான இன்றைய தினமும் களத்தில் நின்று உறவுகளது துயரில் பங்கெடுப்பது குறிப்பிடத்தக்கது. ஓட்டமாவடி சூடுபத்துன சேனை பகுதியில் நேற்றைய தினம் 9 ஜனாசாக்களும், இன்றைய தினத்தில் இதுவரை அடக்கப்பட்ட 7 ஜனாசாக்களையும் சேர்த்து 16 ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும், அடக்கம் செய்யும் பணி இன்று இரவு வரை தொடரவுள்ளதாகவும், களத்தில் செயலாற்றும் பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி MSM நசீர் தெரிவித்தார். கொரோனா தொற்றினால் நேற்று கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிஃபானா என்ற குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. பிறந்து 55 நாட்களே ஆன குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குழந்தையின் ஜனாசா விரைவில் ஓட்டமாவடி பிரதேசத்தில் அடக்கம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான அலி சாகிர் மௌலானா தெரிவித்துள்ளார். இலங்கை பாரதிய ஜனதா கட்சி எனும் பெயரில் இன்று யாழ்ப்பாணத்தில் புதிய கட்சி ஒன்று உதயமாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவராக வர்த்தகர் வி முத்துசாமியும், செயலாளராக ஊடகவியலாளர் எம் இந்திரஜித்தும், நிதிச் செயலாளராக வர்த்தகர் வி திலான் ஆகியோர் செயற்பட உள்ளதாக யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்டது. இலங்கை பாரதிய ஜனதா கட்சி ஆங்கிலத்தில் ஸ்ரீலங்கா பாரதிய ஜனதா பார்ட்டி என்றும், சிங்களத்தில் ஸ்ரீலங்கா பாரதிய ஜனதா பக்ஷய என்று அழைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் 119வது மைல்கல்லுக்கு அருகில் இன்று சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளதாக வாலிச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஜய பெரமுன தெரிவித்தார். ஓட்டமாவடியிலிருந்து கொழும்பு நோக்கி மண்ணேற்றி சென்ற டிப்பர் வாகனமும், புத்தளத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி தேங்காய் ஏற்றி வந்து படிரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் டிப்பர் வாகனம் குடை சாய்ந்ததில் அதன் உதவியாளர் தளத்திலேயே மரணமடைந்துள்ளதுடன், அதன் சாரதி காயங்களுடன் வாலிச்சேனி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து இடம்பெற்ற இடத்தில் வயல் அறுவடை செய்து நெல் ஏற்றி வந்த உழவு இயந்திரம் பழுதடைந்த நிலையில் வீதியோரமாக நிறுத்தப்பட்டிருந்த போது, அதற்கு இடமளித்து பயணிக்கும் போதே
இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வருவதாக போலீசார் தெரிவித்தனர். மீரா ஓடை எம்பிசிஎஸ் வீதி மீரா முஹைதீன் முகமது மன்சூர் என்ற குடும்பஸ்தரை உயிர் இழந்தவர் ஆவார். ஓட்டமாவடியை சேர்ந்த நாகூர் முகமது அனிஃபா என்பவரே காயமடைந்து வாழைச்சேனை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இறந்தவரின் ஜனாசா மருத்துவ பரிசோதனைகளுக்காக வாழைச்சேனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பாக தேங்காய் ஏற்றி வந்து வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வாகனமும் போலீசில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி ராணுவ தளபதி ஜெனரல் ஷவீந்தர் சில்வாவிற்கு இன்று அஸ்ட்ராஜெனிகா கோவிஷீல்டு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. நாரஹின் பிட்டியில் உள்ள ராணுவ வைத்தியசாலையில் இன்று முற்பகல் அவருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்திய உயர்ஸ்தானிகரும் அங்கு பிரசன்னமாக இருந்தார். நாட்டின் பிரபல கலைஞர்கள் சிலரும் இன்று கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டதாக ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து புதுப்பிக்க பொது பாதுகாப்பு அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். கட்டுவப்பிட்டி தற்கொலை குண்டுவெடிப்பாளரின் மனைவி என்று கூறப்படும் சாரா இருக்கும் இடம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அமைச்சர் கூறினார். சாய்ந்தமருது வெடிப்பின் போது இறந்த 11 பேரில் 10 பேர் மட்டுமே இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதால் அவர் இறந்திருக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் பரிந்துரைத்தார். சாராவின் தாயிடமிருந்து பெறப்பட்டு டிஎன்ஏ மாதிரிகளை ஒப்பிட்டு பார்க்க இந்த சடலங்களை வெளியேற்றவும் டிஎன்ஏ பரிசோதனையை நடத்தவும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அவர் இந்தியாவுக்கு தப்பி ஓடிவிட்டார் அல்லது இருந்திருக்கலாம் என்ற தவறான தகவலை பரப்பிய பின்னர் அவர் வேறு இடத்தில் மறைந்திருக்கலாம். இதை தீர்மானிக்க தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றார். முஸ்லிம்களின் முத்திரை.